ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கேட்ராக்ட் வியாதிக்கு மருந்தில்லா மருத்துவ வழி ஏதாவது சொல்லுங்க ஐயா. காந்த மருத்துவமே இருக்குயா கேட்ராக்டுக்கு. சின்னதாக கண்ணில் வைக்கிறதுக்கு காந்தம் இருக்குது. அதை வடதுருவத்தை ப்ளூ கலராக இருக்கிறத வலது பக்கமும் சிகப்பு கலராக இருக்கிறதையும் வடதுருவத்தையே திருப்பி வைக்கணும். இல்லை ஒரு கண்ணில் மட்டும்தான் கேட்ராக்ட் இருக்குன்னு சொன்னால் வடதுருவத்தை வளைவாக இருக்கிற பகுதியை மட்டும் கண்ணில் வச்சோம்னு சொன்னால் மூணு நாளில் நல்ல பலன் தெரியும். பத்து நாள் பயன்படுத்தினோம்னா முழுவதும் கேட்ராக்ட் இருக்காது. இதுக்கு காந்தத்தை வடதுருவத்தை பயன்படுத்தணும். பவர்ஃபுல் மேக்னெட்டை வலது கையை காந்தத்தில் வச்சும் வலது காலில் காந்தத்தை வச்சும் பயன்படுத்தலாம். காந்த நீர் வச்சு உள்ளே குடிக்கலாம். கண்ணுக்கு முக்கியமாக வடதுருவத்தை மட்டும் வச்சுட்டே வரலாம். எந்த கண்ணில் இருக்கோ அந்த கண்ணில் வடதுருவத்தை வைங்க. கேட்ராக்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அதுவே ஆப்ரேஷன் பண்ண மாதிரி செஞ்சிடும். கண் தெளிவாக தெரியும், பார்வை கரெக்டாக இருக்கும். குடிக்கிறதுக்கு உள்ள தண்ணி வடதுருவ காந்த நீர், வைக்கிறதுக்கு வடதுருவ காந்தம் ப்ளூ கலரு இதை மட்டும் வைங்க. கையில் வைக்கிறது உயர்ந்த சக்தி காந்தம் வடதுருவத்தை மட்டும் வைங்க. இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டும் கண்ணுக்கு உரியது. சின்ன காந்தமாக இருந்துச்சுன்னா வடதுருவத்தை மேலே படுற மாதிரி இங்கே படுற மாதிரி வச்சு ஒரு டேப் சுற்றிடலாம். இதுலேயும் வடதுருவ காந்தம், இதுலேயும் வடதுருவ காந்தம், இதுலேயும் வடதுருவ காந்தம், இதுலேயும் வடதுருவ காந்தம் டேப் வச்சு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு குளிக்கும்போது அடுத்த நாள் காலையில் குளிக்கும்போது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். கேட்ராக்ட் இல்லாமல் கண்ணுக்கு சொட்டு மருந்து கூட ஊற்றாமல் காந்தத்தை மட்டும் கண்ணில் பயன்படுத்தி கேட்ராக்டை போய்க்கலாம். பயன்படுத்துங்க. சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. காந்தத்தை கடையிலே கிடைக்கும். கிடைக்கலன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் தர்றோம். பயன்படுத்தி கேட்ராக்ட் ஆப்ரேஷன் இல்லாமலே கண் நோயை முற்றிலும் குணப்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.